ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அகோரோ பிராண்ட்ல இருக்க இந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஹேர் ட்ரையர் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரொஃபஷனல் ட்ரையர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தெரிய வரும். நீங்க என்னோட வீடியோஸ் மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இதுதான், இதுலயும் போயிட்டு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அகோரோ பிராண்ட்ல இருக்க ஹேர் ட்ரையர் பாத்தீங்கன்னா சலூன் ஸ்டைல் ஹேர் ட்ரையர். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல வருது. அண்ட் தென் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு டூல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோம் போட வரும். உங்களுக்கு சிக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரையர் வந்து போடும்போது ரொம்ப வந்து சிரமப்படுவீங்க. மறுபடியும் அதை வந்துட்டு அகைன் வந்து சிக்கு எடுப்பீங்க. டீடாங்கல் வந்து பண்றதுக்காக இந்த ஒரு சூப்பர் டூப்பரான கோம்ப் ஸ்டைல்ல இருக்க டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் வந்து இதுல ஏசி மோட்டார் இருக்கு. அண்ட் இந்த டிஃப்யூசர் வந்து கர்லி ஹேர் உள்ளவங்களுக்காக ரொம்பவே வந்து சூப்பர் டூப்பரான குவாலிட்டியில இருக்கு. கிளாஸியான பேக்கேஜிங். அண்ட் வந்து உங்களுக்கு உள்ள இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கு பாருங்க, ஏர் வந்து இதுல உங்களுக்கு வரும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இது வந்து அப்படியே வந்து வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கான டூல். ஸோ உங்களுக்கு மூணு டூல் தராங்க. இது மூணுமே ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிளா இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஈஸியா சீக்கிரமா ட்ரை பண்ணிட்டு டீடாங்கல் பண்ணிட்டு கேர்லி ஹேருக்கு உண்டான டிஃப்யூசரும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஒரு ஹேர் ட்ரையர் வந்து நீங்க இதுல பக்காவா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஸ்டைல்ல இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி கோம்ப் பேடல் கோம்ப் மாதிரி வச்சுட்டு நீங்க இப்படி வந்துட்டு இதை ஹீட் மோட்ல வச்சுட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ஸ்ட்ரைட்டான ஒரு ஹேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து உள்ள வச்சிடலாம். இதுல வந்து உங்களுக்கு ஒயர்ஸ் வந்து பக்கா குவாலிட்டியா இருக்கு. 2.5 மீட்டர் அளவுக்கு உங்களுக்கு ஒயர் கொடுக்குறாங்க. இதுல வந்துட்டு கால் பட்டன், ஹாட் பட்டன் அண்ட் தென் ஆன் ஆஃப் பட்டன் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அகாரோ ஹேர் ட்ரையர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. எவ்வளவு ஒரு கிளாஸியான ப்ரொஃபஷனல் ஸ்டைல இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. நம்ம இந்த அகோரோ பிராண்டில் இருக்க சலூன் ஸ்டைலிங் ஹேர் ட்ரையரோட ஓவர்வியூ வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒயரோட வருது. 2.5 மீட்டர் வந்து ஒயர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃப்ளக் பாயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதை வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இதோட நாஸில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஈஸியாக எடுத்துட்டு ஈஸியாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மூணு டூல்லையுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி நான் காட்டின மாதிரி தான் இதோட நாசல் ரொம்ப பக்காவாக இருக்குது. நம்ம வந்துட்டு இது க்ளோஸ்அப்பில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வாங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த வியூ நான் வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட பட்டன்ஸு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த லோகோவோட அந்த ஸ்பீடோட அந்த லோகோவோடையே உங்களுக்கு வருது. ஸோ அது பார்த்து உங்களுக்கு ஈஸியாக மீடியம், ஹை, லோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கூல் மோடும் இருக்குது, ஹாட் மோடும் இருக்குது. நீங்கள் எதில் வேணால் ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கூல் மோடில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இதே நீங்கள் ஹாட் மோடில் எப்போயாவது யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மோட்லேயே எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஹேரை வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஒரு ட்ரிக் வந்து சொல்லியிருக்கேன், எப்படி வந்துட்டு ஹேரை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ப்ரெப் பண்ணி வைக்கிறது அப்படின்ட்டு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு நாசில் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீடாங்கிள் பண்ணுறதுக்காக. ஸோ உங்களுக்கு அதிகமான சிக்கு இருக்கலாம். ஸோ உங்களோட நீளமான ஹேரில் அப்போ நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணும்போது உங்களால் சிக்கு எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ நீங்கள் இதை போட்டு நீங்கள் அழகாக வந்து கோம் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வேலை ரொம்ப மிச்சமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப கேர்லி ஹேராக இருக்கவங்களுக்கு ப்ளோ ட்ரை பண்ணுறீங்கன்னா அடியிலேருந்து இந்த டிஃப்யூசரை வச்சுட்டு உங்களோட ஹெட்டில் நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக கேர்லி ஹேர் வந்து செட் ஆகும். ஸோ உங்களோட ப்ளோ ட்ரையர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும், அதே சமயத்தில் உங்களோட கேர்லி ஹேரை செட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் ஹேருக்கு வேவி ஹேருக்குலாம் சூப்பராக ப்ளோ ட்ரை பண்ணிக்கலாம். என்னோடது வந்துட்டு ஓரளவுக்கு வேவி ஹேராக இருக்கும். வேவி ஸ்ட்ரைட், வேவி டு ஸ்ட்ரைட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள்.
இப்போ வந்து நான் எப்படி என்னோட ரொட்டீனில் ப்ளோ ட்ரை வந்து பண்ணுவேன் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். ஸோ நான் எப்போவுமே வந்துட்டு யூஸ்வலாக நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா வழக்கமாக ரொம்ப ஒகேஷ்னலாக போகிறேன்னா தான் ஸ்ட்ரைட் பண்ணுவேன். இல்லைனா வந்துட்டு நான் எங்கேனாச்சும் ரொம்ப பக்கமாக போகிறேன் அப்படின்னா எனக்கு ஹேர் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ப்ளோ ட்ரைங் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்குவேன். எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்னோடய ஹேரை நல்லாவே வந்து ட்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் ஒரு டெக்னிக் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுற மாதிரி மேலேருந்து ட்ரை பண்ணுங்கள். அடியிலேருந்து இப்படி எடுத்து நீங்கள் அப்படியே வேகமாக பண்ணும்போது, ஸ்பீடாக நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக மேலே தூக்கிட்டு தூக்கிட்டு ப்ளோ ட்ரை பண்ண பிறகு கூட நீங்கள் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹேர் வந்துட்டு அந்த குட்டி ஹேர் பேபி ஹேர்ஸ்லாம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பண்ணும்போதே மேலேருந்து அந்த ஈரத்தோடு பண்ணிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். ஸோ நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரெப்டாக ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து ஆன் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பேடல் கோம் எடுத்துக்கிறேன், இந்த கோம்ப் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே என்னோடய ஹேரை நல்லாவே ஒரு பன் மாதிரி போட்டுக்கிட்டேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பீடாக நீங்கள் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கோம்ப் அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரையரை வச்சு ஸ்பீடாக, இது வந்து நான் ஹீட் மோடில் தான் வைக்கிறேன். ப்ளோ ட்ரை பண்ணும்போது கூல் மோடில் வச்சுருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து நல்லாவே வந்து ஹெவியாக வச்சுட்டு நல்லா வந்துட்டு ஹீட் மோடில் வச்சுட்டு டக்குன்னு வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன். நான் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வந்து பண்ணி முடிச்சிட்டேன். அதனால வந்துட்டு நான் ஸ்லோ மோடில் வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வந்து இதை பண்ணிடணும். நான் வந்துட்டு இதை நல்லாவே ஸ்லோவாக தான் வச்சு காட்டியிருக்கேன். ஆக்சுவலி இதை வந்துட்டு நல்லா ஸ்பீடாக நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ப்ளோ ட்ரை இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஹேர் வந்துட்டு உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதை விட இந்த மாதிரி ப்ளோ ட்ரைங் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போனீங்கனாவே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஹேர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுனாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ட்ரையர் வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ட்ரையர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், போயிட்டு மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.